போட்டு காசு மேல காசு வந்து கொட்டுக்கிற நேரம் இது டே என்னடா அது அப்படின்னு கேட்டி நினைச்சோங்களேன் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு சினிமா ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் ஆமாம் நிஜ வாழ்க்கையில் இல்லைங்க கேமில் ஸோ இந்த கேமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூவி சினிமா சிமுலேட்டர் ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு படத்தை வச்சுருக்கோமா இல்லைனா அந்த படத்தில் வேலை செய்ய போறோமா இல்லைன்னா அந்த தேட்டரில் வந்துட்டு ஒரு கிளீனராக இருக்குமா அப்படின்றது இந்த கேமுக்குள்ளே போனால் தான் எனக்கே தெரியும் ஸோ இந்த கேம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த வீடியோக்குள்ளே போலே வீடியோ கேம் ஸ்டார்டிங்லே ஒரு பொண்ணு பேர் வந்து மெலிஃபா வந்து நீ ஏஞ்சிக்கிட்டியா சரி ஓகே சீக்கிரமாக வா நம்ம போய் நம்ம சினிமாவை திறக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நம்மளோட ஃபேமிலி சினிமாவை எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும்னு தர போகிறாங்களா ஓ அப்படி ஸோ இவங்க வந்து ஒரு நம்ம ஃபேமிலி மெம்பர் தான் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் ஹரியப் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா நம்ம வந்து டக்குன்னு வந்து பார்த்தோன்னா சினிமாவுக்கு போகணும் அப்படின்றாங்க சரி போகலாங்க எங்கே காலங்காத்தான அவசரப்படுத்துறீங்க நான்லாம் பத்து மணிக்கு எழுச்சிக்கிடுவேன் என்னப்போய் ஆறு மணிக்கு எழுப்பு விட்டு என்னங்க இந்த பக்கம் போகும்ல இது டோக்கோ கேட்டா என்ன கடை பெயிண்ட்டு கடை ஆ நம்ம ஏரியாக்காவது புதுசாக வந்துருக்கோம் சரி ஏரியா பற்றி நல்லா தெரிஞ்சுக்கலாம் பெயிண்ட்டு கடை பக்கத்துலேயே ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்குது இங்கே நிறைய வீடு இருக்குது ஓகே அடுத்து இது நான் அது வால் டெக்கரேஷன் ஷாப்பு ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா

பாரு நிற்கிறாங்க அப்படின்னு ஏய் நானும் அதாட்டி சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு டிக்கெட்டை எடுத்துக்கிடு ஓ நீ இதை சொல்லிக் தான் வந்திருக்கியா ஏன் இதெல்லாம் எங்களுக்கே தெரியாதா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இங்கே இருக்க கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து டிக்கெட் கொடுக்கணுமா இங்கே பாருங்கள் ப்ள ஃப்ரெண்ட் இது வந்து ஒரு எயிட்டீன் ப்ளஸ் இது சின்ன பையன் வந்திருக்கான் பாருங்க ஏஜ் டென்னா ஓடிப்படா கோயிலில் மூஞ்சி மகரையப்பாரு டு டுவெண்ட்டி ஃபோர் நீங்கள் போங்க மேடம் ஸ்கூல் ஸ்கூல் மேடம் நீங்கள் போகலாம் மேடம் ஃபோர்டீன் ஸ்கூலை கட்டச்சிட்டு வரணும் எங்க எல்லாரும் படம் ஃப்ரெண்டு ஸ்கூலில் கட்டிச்சு கட்டிச்சிட்டு வரானுங்க ஓகே இப்போ மெலிஃப் சொல்கிறாங்க சூப்பர் குட் ஜாப் அப்படின்றாங்க ஏன்னா நம்ம வந்து அந்த எயிட்டீன் இயர்ஸ் கீழே இருக்க பசங்களை உள்ள ஊர்ல ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு கஸ்டமர் வந்து படம் பார்க்குற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டூடியோவை வந்து அப்பப்போ செக் பண்ணோம் அப்படின்றாங்க என்னது ப்ரொஜெக்டர் ரீஷூ ப்ரோக்கனா ஓஹோ ஸோ ப்ரொஜெக்டரில் இருந்தாங்க படம் போவோம் அந்த ப்ரொஜெக்டர் வந்து அப்பப்போ ப்ரோக் ஆகும் போல இருக்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் கரண்ட்டு ஷாக்லாம் அடி சரி பண்ணுங்க சரி பண்ணுங்கள் மெல்லி சரி பண்ணுங்க ஐயோ என்னதான் பண்ண சொல்ல போகுது ஓகே ஆ லக்கிலி வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ப்ராஜெக்டை உடஞ்சிச்சின்னு சொல்லிட்டு சரி ஏன் நீ சரி பண்ண மாட்டியா ட்ரை டு ஃபிக்ஸு வித் அ பிரெஞ்சு என்னையே பண்ணுங்கடா அடி சரி ஓகே இப்போ நம்ம வந்து பிரெஞ்சை எடுத்து இதை சரிப்படுத்தணுமா கரண்ட்டு ஷாக் அடிச்சு சேர்த்துட்டானா அப்படியே இந்த சினிமா முப்பேரில் எழுதிக்கலாம்னு பார்க்குறல என் தாத்தன் சினிமாவா ஏய் கிளவையா ஏய் மெலிஃபியா சரி ஓகே இப்போ நான் வந்துட்டு அப்படியே வந்து இதை சரி பண்ணலாம் ஓகே கைஸ் ஸோ இந்த கேம் எப்படி இருக்குது இந்த கேம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த கேமோட பார்ட் டூ வேணும் அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோவுக்கு ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் லைக்ஸ் வரணும் வந்தால் தான் இந்த கேமுக்கு பார்ட் டூ நான் போடுவேன் அப்போ தான் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நினைப்பேன் ஓகே இப்போ என்ன மெலிஃப் என்ன சொல்கிறாங்கன்னா குட் ஜாப் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டூடியோ வந்து இப்போது படம் வந்து இப்போ போட முடியும் ஏன்னா வந்து ப்ரொஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்றாங்க போட்டி வா வா தலைவர் படுத்த போட்டி தலைவர் படுத்த போட்டி ஏய் போட்டி சூப்பர் ஸ்டார் ஏய் டடன் அதா ஏ சூப்பர் ஸ்டார் படம் படுத்துறோம் என்ன படத்தில் போட்டு வச்சிருக்கீங்க யாரா இவன் பவர் ஸ்டார் டே சூப்பர் ஸ்டார் படத்தை படுத்தோன்னா பவர் ஸ்டார் படத்தை போட்டு வச்சிருக்கானுங்க எண்டு என்ன அது கூட சரி ஓகே இப்போ அடுத்து நான் சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு சில கஸ்டமர் வந்து படத்துக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு பொருள் அப்படி கீழே போட்டு போயிடுவாங்க அதையும் நம்ம தான் சுத்தம் பண்ணணும் அப்படின்றாங்க ஏங்க இதுக்கெல்லாம் ஒரு வேலையக்காரங்களை வச்சு பண்ணுங்கள் இவ்வளோ பெரிய சினிமாவில் ஒரு ஓனர் வந்து தொடச்சோன்னா அது எவ்வளோ பெரிய அசிங்கம் ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இப்போ தேட்டர் வந்து ரொம்ப ஆகிடுச்சி அப்படின்னா கஸ்டமர் வந்து பேட் ரேட்டிங் கொடுப்பாங்க இப்போ நீ ப்ரெஷ்ஷை எடுத்து இந்த ஸ்டூடியோவை க்ளீன் பண்ணு அப்படின்றாங்க ஓ அப்படி ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இதை க்ளீன் பண்ணுமாங்க சரி டக்குன்னு வந்து அந்த ப்ரூமர்ரா ஓகே ப்ரூம் எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ண போகிறோம் எப்போ க்ளீன் பண்ணுறது ஓகே எங்கள் ஒரு பட்டன் இருக்குங்க சரி ஓகே க்ளீன்னு சுத்தம் என்பது நமக்கே வீடு தான் அப்படின்ற மாதிரியே இதுதான் லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் ஓகே டாக் டு மெலிஃப் சொல்லுங்கள் மெலிஃப் க்ளீன் பண்ணியாச்சு மெலிஃப் வா குட் ஜாப் அப்படின்னு இது எதுகாத்தாலும் குட் ஜாப்னு தாங்க சொல்லுது அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ நீ என்னை ஃபா ஃபாலோ பண்ணிட்டு வா நம்ம ஆஃபீஸுக்கு போகலான்னு சொல்லுது என்னது ஆஃபீஸா ஏ என்னங்க நம்ம தேட்டர் வச்சுருக்கோமா ஆஃபீஸ் வச்சிருக்கோமா என்ன ரெண்டுமே வச்சிருக்குமா இன்னும் அப்படியே ரெண்டுத்தையும் பார்த்துக்குறது ஓ தேட்டருக்குள்ளே ஆஃபீஸா ஐயோ நான் வர கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் சரி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இதுதான் வந்து ஆஃபீஸு இதை நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் இந்த கம்ப்யூட்டரில் வந்து நீ என்ன பண்ணலான்னா வந்துட்டு நம்ம தேட்டரை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கும் நம்ம தேட்டரில் ஏதாவது பொருள் வாங்கணுன்னாலும் நீ இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த தேட்டரில் உனக்கு பாப்கார்ன் மிஷின் தேவைப்படுது அந்த மிஷின் வேணுன்னா கூட நீ இதெல்லாம் வாங்கிக்கலாம் பார்த்துக்கோ இப்போ நம்ம பாப்கார்ன் மிஷினை அன்லாக் பண்ணியாச்சு பாருங்க ஃப்ரெண்ட் ப்ராஃபிட் வந்து எட்டு ரூபா ஸ்பீடு வந்து ஏழு ரூபா ஸோ இந்த மிஷின்லேருந்து இருந்து ஒரு ஒரு பாப்கார்ன் வரத்துக்கும் ஏழு செகண்ட் ஆகுமா அது மட்டும் இல்லாமல் இதை நீ அன்லாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரில் நியூஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அதில் போய் நீ பார்த்தனா எது இதெல்லாம் ஒயரலான படம் அப்படின்றத போடுவாங்க நீ ஒயரலான படத்தை ஓட்டினா உனக்கு காசு அதிகம் அதேமாரி நீ இந்த ஒய்ரான படத்தை முதல்ல வந்து நம்ம கா தேட்டரில் ஓட்டணும் அது மூலம் நம்ம இந்த படத்தை வாங்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போத்தையும் நம்மக்கிட்ட இந்த ஒய்ரான மூவிலே ஐஸ்கிரீம் மூவி தான் இருக்குது ஸோ இதுதான் நம்ம தேட்டரோட ஒரு பெரிய விஷயம் ஸ்க்ரீன் டூவில் ஒரு படமும் ஓடலைங்க ஏங்க ஸ்க்ரீன் டூவில் வந்து ஐஸ்கிரீமை போட்டு விட்ருவோம் ஓகே ஐயோ ரெண்டு ஸ்க்ரீனில் ரெட்டு படம் ஓடுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து குட் ஜாப் ஓகே இப்போ நீ வந்து வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் இப்போ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு ஸோ இப்போ நீ வந்து இந்த படம் வந்து சரியாக ஓடல இந்த படத்துக்கு யாரும் வரலன்னு நீ நினச்சேன்னா நீ வந்து வேற ஒரு படத்தை மாற்றி விட்டுரு அப்படின்றாங்க புரியுது நல்லா இருக்கு ஐடியா சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீப் டைம் அதாவது வந்து ஆறு மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே தூங்குவோம் சரி ஓகே போடு காலைல ஏஞ்சாச்சு சரி ஓகே கை படம் வந்து டாக் டு மெலீஃப் அப்படின்றாங்க என்னான மெலீஃபோட ரூமே ஏன்னா மெலிஃப் ரூமில் இல்லை ஓ இங்கே இருக்காங்களா சொல்லுங்கள் மெலிஃப் வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் மார்னிங் ஹவு வாஸ் யுவர் ஸ்லீப் கனவுல நீங்கள் வந்தீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இன்றைக்கி வந்து நீ வந்து இந்த சினிமா தனியாக பார்த்துக்க போகிற ஏய் அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இப்போ நான் வந்து இனிமேல் நான் வர வரமாட்டேன்றாங்க ஐயோ ஏங்க நீ கூட இருந்தோடி தாங்க ஜாலியாக இருக்குது என்னங்க நீங்கள் போகிறேன்ட்டீங்க எனக்கு மனசு வலிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ஓகே இப்போ டெய்லி வந்து நாலு ஷோ டைம் இருக்காங்க ஸோ இப்போது என்ன படத்தை படத்தான் காட்டுறாங்க சரி ஓகே நெக்ஸ்ட் யூனா சொல்கிறாங்கன்னா வந்துட்டு சரி ஓகே இன்னைக்கு நான் வந்துட்டு என்னோடய படத்தை வந்து ஃபிலிம் பண்ணுறேன் ஐ ஹோப் தட் கிராண்ட் பா சினிமா அதாவது நம்ம தாத்தாவோட சினிமாவை நீ வந்து நல்லா ந நிலச்சி காட்டுவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்றாங்க காட்டிடுவோம் காட்டிவிடுவோம் காட்டிவிடுவோம் கலவா சார் வாங்க சார் சார் நம்ம படத்தில் எம்ஜிஆர் படம் போடுறாங்க சார் வாங்க சார் சார் எம்ஜிஆர் படம் சார் டே கரெக்ட் நாயர் கண்டுக்காம போகிறான் ஓகே கெவின் ஏதோ ஒரு பையன் இருக்கான் ஹலோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் என் பேர் கெவின் எங்கள் அம்மா அப்பா என்னை விட்டு ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்றான் ஆனால் பாவி அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது எனக்கு ட்ராப் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ட்ராப் பண்ண போகிறான் நாங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து கேட்குறோம் எனக்கு வந்து நீ ரெண்டு பிளாங்க்கு மட்டும் கொடு நான் அதை வச்சு ட்ராப் பண்ணுவேன் அப்படின்றான் ட்ராப்பா யாருக்கு ட்ராப்பாக இருக்கும் ஒருவேளை இவன் நம்மளுக்கு ட்ராப் எங்கே கேட்குறான்னா டெய் தம்பி அதெல்லாம் ரொம்ப தப்புடா சரி ஓகே எனக்கு பிளாங்க் வேறு எங்கே இருக்குன்னு தெரில சரி அந்த பையனை அப்புறம் பார்த்துட்டுலாம் இந்த கேம்லேயே அது ஒரு சைட் மிஷின் நினைக்கிறேன் நிறைய சைட் மிஷின்லாம் வர இந்த கேமில் இருக்குது ஸோ செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க ஓகே ஆ கஸ்டமர் வந்தாங்க வாங்க சார் வாங்க சார் சார் ரெண்டு படம் இருக்குது சார் ஐஸ்க்ரீம் இருக்குது சார் அது மட்டும் இல்லாமல் ஒரு எயிட்டிங் ப்ளஸ் படமும் இருக்குது சார் இந்த பசங்க ஸ்கூலில் கட்டி எயிட்டிங் ப்ளஸ் படத்துக்கெலாம் வந்தால் உள்ளே விட மாட்டேன் இங்கே பாருங்கள் ஐஸ்கிரீம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது ஓகே எங்கே நம்ம சீட்டை இன்க்ரீஸ் பண்ணலாமா அங்கே காசு கொடுத்து அடங்கால் இது தெரியாமல் போச்சே அவன் இன்க்ரூஸ் பண்ணுறா மாவன் இதான் நான் முக்கியம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டுடியோ டூ இன்க்ரீஸ் பண்ணுறான் அவ்வளோதான் ஐயோ காசு இல்லையா அதுக்கப்புறம் போட்டு இனிமேல் உங்களுக்கு டிக்கெட்டு காசு அல்ல போகுது போட்டு தார தப்பட்ட கிழிய போகுது ஓகே டக்குனு வந்து இப்போ எல்லாரையும் வந்துட்டு வாங்க சார் வாங்க சார் சொல்லுங்க மேடம் என்ன பண்ணுமா மேடம் ஒழுங்காக ஸ்கூலுக்கு பிடிக்கும் கிழவியா எயிட்டீன் ப்ளஸ் போடு கேட்குதா உங்களுக்கு ஓகே ஏஜ் வந்து எயிட்டீன்னா ஒத்துக்கலாம் ஸோ ஏஜ் லெவன் ஆர்ஆர் மூவின்னா கொடுக்கலாங்க ஏஜ் ஃபிஃப்டி கொடு தேர்ட்டின் ஆர்ஆர மூவி பரவாயில்ல ஸ்கூல் கட் டெஸ்ட்டு வந்தாலும் ஆர் ஆர் மூவி தான் கேட்குறானுங்க அதனால் வந்து ஒரு சந்தோஷம் எயிட்டின் ப்ளஸ் கேட்கல எவ்வளோ திமுர் போகிறாங்க அந்த பொண்ணுக்கு உங்கள் வீட்டில் போட்டு ஒரு இல்லை ஸ்டூடியோ வந்து ஃபுல்லு அதாவது வந்து தேட்டர் வந்து ஃபுல்லாகிடுச்சா சார் தேட்டர் ஃபுல்லாகிடுச்சு சார் நீங்கள் அடுத்த டைமிங் வரலாம் அடுத்த டைமிங் இன்னும் ரெண்டு மணி நேரம் சார் ஐயோ இல்லை பாப்கார்னால் கேட்குறானுங்களே ஐயோ சீக்கிரம் ஒரு பாப்கார்ன் மேக் பண்ணுறான் ஏங்க நம்ம என்ன பண்ணோம் முன்னாடியே பாப்கார்னை ரெடி பண்ணி வச்சுருந்தோங்க இங்கே பாருங்கள் இது வேறு பண்ணுறதுக்கு ஏழு செகண்ட் ஆகும் வேணுங்க முழு தெரியல வரைக்கும் சரி ஒருத்தவனாச்சும் வாங்கிட்டு போங்கடாடி நீ வாங்கிக்கம்மா அப்பா ஒரு சின்ன பொண்ணு குத்தாச்சு பரவாயில்ல அந்த பெரிய பையன் போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அதான் மாடு மாரி விளாண்டுட்டால்ல உனக்கு என்னடா பிரச்சனை அந்த குழந்தை குத்தன்டா அது சந்தோஷம் தான் எனக்கு ஏன்னா ஒரு ஏழு செகண்ட் வெயிட் பண்ண மாட்டீங்களாடா அடி அணியாயன்டா சரி ஓகே ஏதோ ஒன்று நம்ம இங்கே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஷோ டைமிங் வந்துட்டு பாப்கார்ன் கேட்பானுங்களா அவனுங்களுக்கு இதை கொடுத்துடலாம் ஓகேங்களா சரி ஓகே கைஸ் இந்த கேம் பிளே எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கேம் பிளேயோட பார்ட் டூ வேணும்னா இந்த வீடியோக்கு மினிமம் நாலாயிரம் லைக்ஸ் வந்தால் தான் இந்த கேமோட பார்ட் டூ வரும் ஓகேங்களா ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகே ஏ என்னங்க இது ஓ இதுதான் இந்த எயிட்டீன் ப்ளஸ் மூவியா அப்போ புரியுது பார்த்தீங்களா ஸ்க்ரீனு அப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஓ இந்த கேமில் பாத்ரூம்லாம் இருக்கும் சுற்றும் போது பார்த்துட்டேன் இது வந்து ஸ்க்ரீன் டூ சரி உள்ளே வண்டி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் இதாங்க ஐஸ்கிரீம் ஆரார் மூவி அங்கே பாருங்க ஜே மாதிரியே ஒருத்தன் எல்லோ கலர் போட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கான் அது தூரத்துலேருந்து ஏதோ பேய் மாரி ஒன்று பார்க்குது சரி ஓகே வேற எதுவும் அது இதே தான் நான் பத்து நிமிஷமாக காத்துறேன் என்ன ஓ மாறுதுங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஐஸ்க்ரீமை பிடுங்கிட்டு அந்த பேய் ஓடுது ஆடா பாவி இதுதான் அந்த ஐஸ்கிரீம் கதையாடா டே ஜே மாதிரியே இருக்காண்டா வேற பார்க்குறதுக்கு இவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றான் அந்த பேய் வந்து பிடுங்கிட்டு ஓடுது இதெல்லாம் ஒரு கதை இது வந்து ட்ரெண்டிங் மூவி கண்ட்ரி ப்ரூட் ஓகே சரி வாங்க ஃப்ரெண்ட் இப்போ நம்ம வந்து மாசா ஸ்டைலாக கேத்ரா ஏங்க இப்போ நம்ம மெயினே என்னென்னா படம் முடிஞ்சோன்னே தேட்டரை வேறு க்ளீன் பண்ணோங்க அதை மட்டும் மறந்துடக்கூடாது அதை மறந்தோன்னு நினச்சவங்களேன் அப்புறம் வந்து ரேட்டிங் கம்மியாகிடும் அப்புறம் நம்ம இப்போ தேட்டர் வந்து சூப்பரான ரேட்டிங்ல மெயின்டைன் பண்ணிருக்கோம் இப்படியே மெயின்டைன் பண்ணோம் கைஸ் பிளாங்க் இங்கே இருக்குது பாருங்கள் இது தானே நான் இவன் கேட்டான் கெவின் ஓகே பரவாயில்ல அவனை எடுத்து வச்சிடலாங்க நல்ல வந்தாங்க அவன் அவனும் கெட்டாவான் கிடையாது சரி ரெண்டு பிளாங்க் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போயே போய் கூத்துருவோம்னு வச்சோங்களா பெரிய பிரச்சனை ஆகிடும் அங்கே பாருங்கள் எல்லோரும் வந்து போட்டிருக்காங்க டாய்லெட் போகிறாங்களாம் ஸோ டாய்லெட் க்ளீனாக தாங்க இருக்குது ஏன்னா இது இருக்க யாரும் யூஸ் பண்ணலாம் நம்ம வெளியேருந்து பார்க்கும் போதே சமங்க நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது ஆனால் நம்ம அப்படியே விடுவோம் ஓகே இப்போ டக்குன்னு வந்து போய் கஸ்டமரோட ரேட்டிங்கெலாம் போய் பார்க்கலாம் மேலே வந்து எல்லோரும் பாருங்கள் கை தூக்குறாங்க போட்டு ஒரு விரல் ஹேய் இப்போ இருந்துச்சு எல்லாம் ரேட்டிங் போட்டிருக்கானுங்க ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாதிரி ஒரு ரேட்டிங்கெலாம் வந்து எவ்வளோ நல்லா ஓடணும் நம்ம தேட்ரு சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தோன்னா க்ளீனிங்கு ஏங்க என்னங்க இது இது சீட்டுக்கு பிஞ்சு போயிருக்கா இல்லை சீட்டே அப்படி தானே தெரில சீட்டை அப்படி தானே நினைக்கிறேங்க சரி ஓகே இந்த என்ன படம் ஓடலையா இல்லை எதனால் நீங்கள் யாருமே உட்கார்ல குப்பையாகவே இல்லையா இங்கே இருக்குது பாருங்கள் குப்பை வாந்தி எடுத்து வச்சிருக்கான் இதுதான் ஓராக பாப்கானம் போட்டு அம்மிக்கூடாது ஃபுல்லாக பாப்கானை அமுக்கி வாந்தி எடுத்துட்டான் எவன்டா இங்கே இங்கே கக்கூஸ் போனோம் டேய் அதுதான் பாத்ரூம் வச்சுருக்கோம் மே இங்கே ஏட்டா போறீங்க ரப்பாவீங்களா டேய் அநியாயம் பண்ணுறீங்களா ரொம்ப அநியாயம் பண்ணுறீங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி எடுக்குதுங்கன்னா தெரில ஒரு வேலை கையில் எடுக்கணுமா டே அசிங்கமாக இருக்கிறா கையிலலாம் எடுக்கிறதுக்கு ஐயோ ஏன்னா ஒரு தேட்ரு ஓனர்ரா ஆமாங்க கையில் போய் எடுக்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட் ரப்பா ஒரு கவரில் போட்டு கூட எடுத்துருக்கலாம் அநியாயமாக இருக்கடா இதெல்லாம் கையில் எடுக்கிறது மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது நண்பா வேதனையாக இருக்குது நண்பா நாங்கள் வெளியே கெளவ போகிறான் பாருங்க கிழவா மத்த விட மண்டையில் வாங்கிக்கடாங்க மண்டையில் போட்டேன் அவங்க கத்துறா தாய் அப்படி கத்தரா ஓட்ட அப்படியே இப்படி தான் விளையாடணும் ஏன்டா தேட்டரில் பாத்ரூம்னா அப்போ எனக்கு எவ்வளோ கோவம் வரும் சரி ஓகே இப்போ வந்துட்டு சொல்லுங்கள் மேடம் ஐஸ்கிரீம் படம் ஓகே டெஃபினெட்டி கிடச்சிடும் மேடம் ஏன்னா நீங்க வந்து எயிட்டீன் இயர்ஸு இவன் எயிட்டீனு ஓகே இந்த ஃபன்னு பார்த்திங்களா வயசில் பெரியவங்களே ஐசியூ மூலம் பார்க்குறாங்க ஆனால் இந்த சின்ன பசங்க வந்து எயிட்டீன் ப்ளஸ் மூவிக்கு வரானுங்க எவ்வளோ திமிரு பார்த்தியாது எங்களுக்கு முனைச்சி மூணு இலை விடலை நல்ல வேலை நிறைய பாப்கார்ன் போட்டு வச்சேன் இந்தாங்க மேடம் ஒரு பாப்கார்ன் குண்டைச்சிய நீ ஒரு ஏழு செகண்ட் வெயிட் பண்ணுனே இரு வந்து இந்த பையனை குத்துடலாம் இன்னொன்று போட்டு விட்ருவோம் குண்டச்சி ஏழு ஏழு செகண்ட் குண்டச்சி ஏழு ஏழு செகண்ட் குண்டச்சி முஞ்சிச்சு குண்டச்சி இரு குண்டச்சி எங்கள் மூணு பாப்கார்ன் கொடுத்தா ரொம்ப கெத்துங்க மூணு பேருக்கு ஒரு ஒரு பாப்கார்ன் கொடுத்துருவோம் எஸ் ஐ ஆம் சக்சஸ் சொல்லு தம்பி என்ன படம் தம்பி ஐஸ்கிரீமாக எடுத்துக்கோ தம்பியா சூப்பர் தம்பியா சொல்லுங்க மேடம் ஆ மெச்சூர் படம் எடுத்துக்கோங்க இருபத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு நல்ல வயசு தான் பதினெட்டு வயசு நல்ல வயசு தான் படத்தை எடுத்துக்கலாம் அறுபத்தி ஒரு வயசுல ஐஸ்கிரீம் படமாக வந்துருக்கான் ஈ இவன் மட்டும் தான் இப்போ நான் பூ போட்டேன் தலைவன் கூச்சிக்கிட்டானோ ஐயோ ஷோ டைமிங் வரையும் இல்லையே சார் ஷோ டைமிங்கும் இல்லை சார் மடிச்சுக்கோங்க சார் காலி ஆயிடுச்சு சார் டிக்கெட் ஃபுல் சார் ஐயோ அவனுக்கு இன்றைக்கி என்ன நேரமோ தெரிலங்க ஷோ டைமிங்கோ இதுவாக இருக்குது மண்டையில் பூ பூ வாங்கியிருக்கா எல்லாமே அவனுக்கு கெட்டாசுமா குணமாக டே ஓகே இப்போ வந்து மூணு பார்க்கணும் ஐயோ ஒன்று தாங்க தர முடியும் நான் அடிச்சு சொல்கிறேன் போயிடுவானுங்க பரோ அதுக்குள்ளேயே ஐயோ அனாயிங் கஸ்டமர்னு வேணும் வந்துட்டா நாங்கள் படத்தை தேட்டருக்குள்ளே ஐயோ நான் ஃபஸ்ட்டு இந்த அணாயிங் கஸ்டமரை போயிட்டு சால்வ் பண்ணிட்டு வரணும் இந்தாங்க மேடம் நீங்கள் எடுத்துக்கோங்க மேடம் இருங்க அந்த அனாயிங் கஸ்டமர் வந்து அப்படின்னா என்ன தெரியுமாங்க தேட்டரில் டிஸ்டர்ப் பண்ணுறது படத்தை வீடியோ எடுக்கிறது அப்படியே வீடியோ வந்து யூடியூப்பில் லைவ் ஸ்ட்ரீமிங் போடுறது படத்தை மற்றவனுங்க அப்படியே பார்த்துட்டு அப்புறம் ஏன்னா எவனால் வர மாட்டான் மாவன இடை இது வண்டா படத்தை ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்புறம் வந்து ஃபோன் பேசி கெத்துறது சண்டை போடுறது இதெல்லாம் வந்து அனாயிங்க இதையும் பார்ப்போம் கொஞ்சம் ஸ்டூடியோ நம்மக்கிட்ட இப்போ ஸ்டூடியோ ஒன் அண்ட் டூ தான் இருக்குது அங்கே பாருங்கள் வீடியோ எடுக்குது பாருங்க கேவி திருட்டு கழுதை குறையாத ஓடிப்போம் இந்த கேமரா என்ன எனக்கு இது விற்று நான் காசுனேன் ஹஸ்க முஸ்கா ஹஸ்க ஓகே அங்கே பாருங்கள் இது ரெண்டு பேர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வீடியோ எடுக்குது அங்கே ஃபோன் பேசுது ஏன்டி உங்க புருஷன் கூட ஃபோன் பேசி தான் தேட்டிருக்கு வரைய போலி என்கிட்ட கன்ட்ரி நான் ஓகே ரெண்டு கேமரா ஒரு ஃபோன் உள்ளது ஐயோ ஐஃபோனுங்க அங்கே பாருங்களேன் ஆனால் எனக்கு ஐஃபோனே பிடிக்காது பட் நிறைய பேருக்கு ஐஃபோன் தான் பிடிக்கும் ஓகே வாங்க நம்ம வந்து வெளியே போகலாம் ஏய் இன்னொரு ப்ராப்ளம் டிடெக்ட்டுங்க என்னது இது எங்கே இருக்குது இன்னொரு ப்ராப்ளம் ஏய் காட்டுங்களா ஸோ கேமராவில் பார்த்து கண்டுபிடிச்சலாம் ஸ்டூடியோ டூ போ ஸ்டூடியோ டூக்கு இப்போ தான் இன்னொருத்த ஃபோன் பேசுகிறோம் ப்ளாப்ளான்னு கத்திட்டுருக்கான் ஹே கம்பெனியில் அந்த வேலை பாருங்கள் கம்பெனியில் அந்த டேய் கம்பெனி வேலை வச்சுட்டு நீ ஆனால் தேட்டிருக்கு வரேன் எங்க இவனுக்கே கம்பெனி இருக்குன்னா இவ்வளோ பெரிய தேட்டர் வச்சிருக்கேன் எனக்கு அது ஓகே பிரான்ஸ் ஐயோ பாத்ரூம் கிளீன் பண்ணுவாங்க டைம் முடிய போதே டைம் முடிஞ்சேனே பாத்ரூம் மாதிரி வருவாங்க அப்புறம் பேட்டரி ரைட்டிங் குத்துற போறாங்க நம்ம கிளீன் பண்ணி விட்டுலாம் எப்போ நான் இதை கிளீன் பண்ண நினச்சேன் கரெக்டாக எப்படிக்கா வருமோன்னு ஞாபகம் வந்துச்சு ஓகே கைஸோ அப்புறமா வீடியோ பார்க்கறவங்களாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க இந்த கேமோட பார்ட் டூக்கு மறக்காமல் ஃபோர் கே லைக்ஸை டார்கெட்டாக வைக்கலாம் ஓகேவா சரி ஓகே கை சீரு த தத்தா அவ்வளோதான் 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 சூப்பர் ஓகே ஹோப்பா கரெக்டாக பாத்ரூம் போகிறாங்க கரெக்டாக க்ளீன் பண்ணுங்க சூப்பர் டைமிங் இதெல்லாம் இதெல்லாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாப்கார்ன் தாங்க இப்போது பிரச்சனையாக இருக்குது ஒன்று போட்டு விட்ருவாங்க கரெக்டான வரும்போது பாப்கார்ன் தராமல் கடைசியாக ஒருத்தங்க தான் தர முடியுது இது நல்ல வியாபாரம் பாப்கார்னில் நல்லா காசு வேறு வருது அம்பதுக்கு இது இப்போ இது பண்ணிட்டு அவன் ஃபோன் எங்கே தூக்கி போட்டுடலாம் ஓகே ஒரு பாப்கார்னு இன்னொரு பாப்கார்ன் ஆன் பெண்ணு ஓகே ரெண்டாவது பாப்கார்னு சார் வாங்க சார் வாங்க சார் நம்ம தேட்டரில் ரெண்டு பட்டை ஓட்டுது சார் எயிட்டின் ப்ளஸ் மூவி இருக்குது சார் சின்ன பசங்களுக்கு ஆர் ஆறு மூவி இருக்குது சார் வாங்க சார் லைனில் நில்லுங்க சார் வாங்க சார் வாங்க சார் ஓகே ஓகே இருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பிளாங்கை கொண்டு போய் கெவிண்ட்டை கூத்துட்டு வந்துடுவோம் அந்த பயம் போல வர ரொம்ப நேரமாக கேரிட்டு இருந்தான் அன்னே நே ட்ராப்பு பண்ண போகிறேன்னே ட்ராப் பண்ண போறனே வானிடே அந்த ட்ராப் பண்ணி எனக்கு பண்ணன்னு வச்சு ஏன் கொண்டே போடுவேன் நைஸ் போர்டு நான் வந்து இப்போ என் ட்ராப்ஸை பண்ண போகிறேன் அப்படின்றான் பண்ணிக்க அதனால எனக்கு ஒரு பாதிப்பு வந்தாலும் வச்சுக்கோ ஏ ஒன்றும் இல்லை உன் மண்டையை கொட்டி விட்டுறேன் அவள் தான் அவ்வளோ பெரிய மோசமானாலாம் நான் கிடையாது சம்பவம் பண்ணுற அளவுக்கு மண்டே கொட்டி விட்டு போயிடுவேன் ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு கோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜென்ரல் ஸ்டோர் அப்படின்றாங்க ஜென்ரல் ஸ்டோர் ஃப்ரெண்டில் போய் பார்த்தா ஒரு சாண்டா கிளாஸ் இருக்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்துட்டு தே கிட்டு உனக்கு வந்து கிஃப்ட்டு வேணுமா எனக்கு ஒரு ஹெல்ப்பு இந்த ஏரியா நிறைய குழந்தைங்களா இருக்காங்க அவங்களுக்கு நான் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் வந்து எனக்கு அவங்க வீட்டோட அட்ரஸே தெரியாது நீ எனக்கு அவங்க அட்ரஸை மட்டும் வாங்கி கொடு அப்படின்றத நம்ம சாண்டா தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மாசா ஸ்டைலாக சொல்லிட்டு போயிட்டார் ஓகே இப்போ நம்ம வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் கிட்ஸ்கிட்ட பேசணுமா இங்கே ஒரு பையன் எனக்குமா நாங்கள் அவங்கள்கிட்ட பேசலாம் நம்ம சொல்கிறோம் நீ தம்பி எனக்கு அட்ரஸ் கொடுப்பா அப்படின்னு கேட்குறான் எதுக்குன்னு கேட்குறான் தம்பி இது சாண்டா கிளாஸ் வந்து உனக்கு கிஃப்ட்டு தராருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட இருக்கிற அட்ரஸ் வாங்கியாச்சு யோச்சியூப் பாருங்கள் அந்த சாண்டல் கிளாஸ் ஒரு கொலை காரணம் அந்த குழந்தை வந்து அட்ரஸ் கேட்டு கொண்டு போனாலும் எவ்வளோ நடக்கூடாது அடுத்து இங்கே ஒரு பொண்ணு இருக்குது இந்த பொண்ணுகிட்ட போய் கேட்கலாம் பொண்ணையும் அட்ரஸ் கூட எதுக்கு அப்படின்னு கேட்குது நான் வந்து சொல்கிறேன் தம்பி சாண்டன் கிளாஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க தங்கச்சியே அந்த என்ன பண்ணுவாங்க தங்கச்சி உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க தங்கச்சி அப்படின்னா அந்த தங்கச்சியை வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அட்ரஸை கொடுத்துச்சு ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்கு எந்த முச்சாச்சு அடுத்த டாஸ்க்கு மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டாக் டூ கெவின் அப்படின்னு இருக்குது அதை நம்ம வந்து பார்ட் டூவில் பார்க்கலாம் ஸோ இப்பத்தி நம்ம லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த சீம் அதாவது நம்ம சினிமாவோட கடைசி பார்ட்டை பார்க்கலாம் அதாவது இந்த ரவுண்டில் நம்ம வந்து இருங்க இன்னொரு பாப்பான்னு போட்டுருவோம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோன்னா இதான் இப்போ தான் லாஸ்ட்டு ஷோ இந்த லாஸ்ட்டு ஷோ டைமிங் மட்டும் முடிச்சிடலாம் ஏஜ் தேர்ட்டீன் அப்போ தான் காசு சம்பாதிக்கணுங்க கொஞ்சம் ஓகே எடுத்துவோம் மேடம் தேர்ட்டின் ஏன் என்னங்க இந்த குண்டச்சி மெச்சூருக்கு வருது ஏய் என்னங்க எல்லாமே மெச்சூர் ஸ்கூல் பசங்க பிளான் பண்ணி மெச்சூரிக்கே வராங்க அந்த அந்த தங்கச்சி நீ போ தங்கிச்சி ஓகே ஐயோ இதுவரை ஒஞ்சிச்சாமே ஐயோ இதை வர இதை வச்சு சரி பண்ண ஆமர் வச்சு ஆமராக ஃப்ரெஞ்சாக தெரில ஆ ஃப்ரெஞ்சு சீக்கிரம் வெஞ்சி ஃப்ரிஞ்சு வெஞ்சு விஞ்சு 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 ஐயோ இந்த கேமை திருடெல்லாம் வர இருக்காங்க நல்லாவில் நம்மளுக்கு இன்னும் வரல மேபி அடுத்த பாட்டில் கண்டிப்பாக வந்துடுவான் வந்தானா பார்த்துக்கலாம் ஓகேங்களா அவனால் அவ்வளோ ஆளா ஓகே ஃப்ரெஞ்சு வச்சு சீக்கிரம் முச்சு விட்டுவோம் போட்டு அமுக்கு 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 அமு அமு சரி ஓகே இப்போ வந்து அமுக்கி விட்டாச்சே ஓகே மேடம் நீங்கள் என்ன என்ன படத்துக்கு வேணால் போய்க்கலாம் மேடம் நீங்கள் வந்து என்ன இந்த படத்துக்கு போகலாம் ஐஸ்கிரீம் படத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போகலாம் சூப்பர் தம்பி தேட்டர் வந்து பா தம்பி தம்பி ஸ்டூடியோ ஃபுல்லுப்பா அடுத்த படத்துக்கு வெறியா தம்பி அடுத்த படத்துக்கு வாங்க கண்ணு பணம் மூணுல ஆயிடுச்சு ஓகே இங்கே பாருங்கள் ரெண்டு பாப்கார்னா நம்ம அதுக்கு தான் புஸ்ஸாராம் நான் அத்தனை பாப்கார்ன் போட்டு வச்சேன் பாருங்கள் அல்லகா கொடுக்கலாம் இந்தங்க மேடம் மேடம் இந்தங்க மேடம் இருக்குங்க மேடம் இன்னொரு பாப்கானும் நம்ம கிட்டே இருக்குது மேடம் இன்னொரு பாப்கானுமே இருக்குது மேடம் இருக்குங்க எடுத்து உரங்க வச்சிடலாம் இன்னொரு பாப்கானை போட்டு விட்ருவோம் போட்டுறேன் இன்னொன்று பாப்கானா ஐயோ அண்ணா இங்கே கஷ்டம் இவனுங்களாம் ஏன்டா தேட்டருக்கு வரானுங்க சரி வெறுப்பாவதுங்க அண்ணா இங்கே பண்ணிட்டே இருக்கானுங்க வந்து வந்து இது நீங்கள் ஐயே நீங்கள் வீட்டுக்காத பசது ஏன்டா தேட்டருக்கு வரீங்க பார்க்கு போங்க வேற எங்கேயாவது போங்களா இங்கே பாருங்கள் வீடு எழுதி போகிறேன் இது ஸ்கூலு ஸ்கூல் பசங்கனால இப்படி தான் இதுதான் இந்த ஸ்கூல் பசங்களெலாம் உள்ளே விடக்கூடாதுன்றது வீடியோ எத்தி ஸ்டேட்டஸில் போட்டு சீன் போட வேண்டியது நான் இந்த படத்துக்கு போட்டேன்டா ஆனால் இந்த படத்துக்கு போயிட்டேன்டா அப்பா நானும் லீவ் படம் பார்த்துறேன்டா டி எல்லாரும் தான்டா படம் பார்க்குறானுங்க இவனுங்க தான் இதை பார்க்குற மாதிரி இது ஸ்டேட்டஸில் போடுவானுங்க ஏய் நான் படத்துக்கு போயிட்டேன் இது உலகத்திலேயே வந்தால் படம் பார்த்த மாதிரியே கோயால ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மாப்பை எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்ருவோம் இந்த தேட்டரு கொஞ்சம் இதுவாக இருக்குதுங்க தேர்ட்டியாக இருக்குது அப்பா இதை மட்டும் எடுக்க முடிஞ்சிச்சு வேறு ஏதாச்சும் இருக்கா இங்கே நாங்கள் இதை கையில் எடுக்கணும் மாட்டுக்குங்க சரி ஓகே இதை கையில் ஏற்று வெளியே தூக்கி போட்டுக்கலாம் நாட்டை ப்ராப்ளம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்ரூம்லாம் எப்படி இருக்குது பாத்ரூம்லாம் சூப்பர் ஹைஜீனிக்கு செம்ம பர்ஃபெக்டாக இருக்குது ஓகே எல் பாத்ரூம்லாம் பார்த்தா எனக்கே வந்து அங்கேயே போய் தங்கணுன்ட்டுருக்குங்க அவ்வளோ நீட்டாக இருக்குங்க சரி ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்க்ரீன் ஒன்றில் ஏதாவது அன்னஹிங் பண்ணுறானுங்களா இவ்வளோ ஓகே எவ்வளோமே அன்னஹிங் பண்ணல ஏ இங்கே பாருங்கள் அங்கே கீழே ஒரு குப்பை இன்னொரு குப்பை இருக்குது அதை கொஞ்சம் எடுத்துக்கலாம் சீக்கிரம் எடுத்துட்டு எடுக்க முடியல என்ன ஆகுது எடுக்க முடில ஒரு வேலை எல்லாரும் போயிட்டு உடனே தான் எடுக்க முடியுமா இல்லை இல்லைங்க நம்ம வந்து இதை மாற்றணும் போல கையில் ஆல்ரெடி குப்பை வச்சதுனால எடுக்க முடியல இங்கே பாருங்கள் அந்த கோஸ்ட்டு வந்து இது எடுத்துகிட்டு போகுது அங்கே பாருங்க ஐஸ்கிரீமை திருடிட்டு போகுது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா படம் முடியுது ஆடா பாய்களாடி இந்த படத்தோட கான்செப்ட் தான் தெரியுமாங்க ஒருத்தவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றான் அதை வந்து ஒரு பேய் பார்க்குது பேய் பார்த்துட்டு அந்த ஐஸ்கிரீமை திருடுது இதுதான் கதை ஏண்டா இதை ஒரு கதைன்னு வேறு வந்து பார்க்குறீங்களாடா ஆ இல்லை டிக்கெட் கொடுக்குற எனக்கே கொஞ்சம் இதுவாக தாங்க இருக்குது என்னடா இதெல்லாம் ஒரு படம் வந்து பார்த்துட்டு போகிறானுங்களே உண்மையிலேயே இவனுங்களாம் மனுஷன்தானா இல்லைன்னா இதெல்லாம் வேறு பிறவியான்னு தெரில என்னடா கதை இது இது பிற ஸ்டோட்டஸ் ஸ்டேட்டஸில் போடணும்னு ஆசைப்பட்றாங்க இந்த கதையெல்லாம் கொண்டு போயிட்டு சரி விடுங்க பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு குழந்தைங்க வந்து பார்க்குதுங்க அதுங்களுக்குலாம் இது நல்ல படம் தான் இந்த ஸ்டேட்டஸில் போடணும் தான் அதுங்களுக்குலாம் தோணும் ஆ சொல்லுங்கள் கரெக்டு தானே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் இதோட நம்ம இந்த கேமோட பார்ட் இந்த பாட்டை முடிச்சுக்கலாம் ஸோ சேவ் பண்ணிக்கலாம் இங்கே சேவ் இருக்குது ஓகே சேவ் மணியாச்சு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட பார்ட் ஒன்று முடிச்சுக்கலாம் இந்த கேமில் நிறைய மிஷின்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது நிறைய சீட்ஸ் அன்லாக் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய சைன் மிஷின்ஸ் இருக்குது ஸோ உடைய வீட்டை நிறைய இருக்குது நம்ம அதெல்லாம் வேணும் இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு நினச்சிங்கன்னா ஸோ ஃபோர் தௌசண்ட் லைக்ஸ் நீங்கள் கொடுங்க கொடுத்த அடுத்த நாளே அடுத்த நாளே இந்த கேமோட பார்ட் டூ உங்களுக்கு வந்து சேரும் அது நீங்கள் இன்னிக்கே கொடுத்தாலும் நாளைக்கு வந்துடும் நாளைக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் வரும் நீங்கள் எப்போ கொடுத்தாலும் வந்துரும் ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க பாய் கைஸ் பா பா பாய் பாய்